வெக்கேஷன்லாம் எப்படி போச்சு? என்ன போரிங் தான், எப்பவுமே கேம் தான். இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்காப்பா? போர் அடிக்குது எனக்கு. என்ன கேம் தான். எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோன்லேயே விளையாடாதீங்கப்பா. கொஞ்ச நேரம் வெளில வந்து விளையாடலாம்ல. வெளியே வா. வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அவன் வெளியே தலை காட்ட முடியல. வெளியில் வாண்ற அவன் அடிக்கிற வெயிலுக்கு வரவே முடியல. வெளில நாங்களாம் வரல, நீங்கள் வேணால் போங்க. என்னடி அட்லீஸ்ட் பேட்மிண்டன், டென்னிஸ் ஏதாவது. நீங்கள் பெரிய டிவி சுந்து சாணியம் சா போய் சர்க்கா விளாடுங்க, போங்க. கேம் விளாட்றதா வாங்க, இல்லைன்னா போங்க. சரி சரிப்பா, ரொம்ப பண்ணாதீங்க, நாங்களும் உங்கள் கூட விளையாட வரோம். ஆமாம்ப்பா, வாங்க வாங்க. சரி வாங்க. ஏ ஒரு நிமிஷம் டைம் என்னாச்சு? ஏ டைம் விபிஎஸ்க்கு டைம் ஆச்சு, நம்ம வேறு லேட்டாக போக போகிறோமா இன்னைக்கு? சொல்லிட்டு கிளம்பலாம். ஆ ஏ நாங்கள் விபிஎஸ்க்கு போகிறோம்ப்பா, எங்களுக்கு டைம். எங்கள் கூட தோத்துற போகிறேன்னு சொல்லி விபிஎஸ் போட்டோம். போயிட்டு சேர்ந்துறீங்க தானே வருவீங்க, அப்போ பார்த்துக்கலாம். சரி சரி பாய். நம்ம கூட தானடி காலையிலேருந்து இருந்தாங்க, இப்போ என்னன்னா விபிஎஸ்ன்னு ஏதோ புதுசாக சொல்கிறாங்க. நம்மளை கைட்டி விட்டு போயிட்டாங்கடி. போய் பார்ப்போம்மா. செவ்வா போய் பார்க்கலாம், அப்படி என்ன தான் இருக்குன்னு. ம் ஹாய் ஏஞ்சல். ஏ சர்ப்ரைஸ், என்ன நீங்களாம் வந்திருக்கீங்க? என்ன நீ எங்களை கைட்டி விட்டு வந்தல, அதான் நீ இங்கே என்ன பண்ணுறன்னு பார்க்கறதுக்கோசரம் தான் நாங்கள் வந்தோம் இங்கே. கரெக்டான நேரத்தில் வந்திருக்கீங்க. இப்போ தான் பிகினர்ஸ் அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். சரி வாங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க. ஓகே ஓகே, பார்க்குறேன், நானும் வெயிட் பண்ணுறேன். பசங்க வந்து வசனம் சொல்ல போறாங்க. தேவன் நம்மை வைத்த தமிழை அம்பை வழங்கி பணிக்கிறாய். யோவான் 5:8. My grace is sufficient for you. என் கிருமை உனக்கு போதும், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வழக்கம் பண்ணினார். ரோமர் 5:8. சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். எபேசியர் 5:8. என் கிருபை உனக்கு போதும். 2 Cor 12:9. பாவத்தின் சம்பளம் மரணம். நன்றி. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளக்க பண்ணுகிறார். ரோமன் 5:8. சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்வோம்.
என் கிருபை எனக்கு போதும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேங்க்யூ பிக்னஸ். பசங்களுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணலாமே. ஸோ ஃபைவ் டேஸ்ல உள்ள வசனங்கள்லாம் பசங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, என்னவோ நினச்சோம் பிக்னஸ்ன்னு இவ்வளோ சூப்பராக. நாங்கள் கூட சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம் போல், ஆக்ஷன்லாம் அப்படி சூப்பராக பண்ணுறாங்க. இரு இரு, இது வெறும் பிகினஸ் தான், இப்போ வந்து ப்ரைமரி பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப தான் ஷாக் ஆகிட்டாங்கப்பா. தம்பி தங்க சத்தியத்தை அறியணும், உண்மை அன்பை கெட்டியாக பிடிக்கணும். தம்பி தங்க சத்தியத்தை அறியணும், உண்மை அன்பை கெட்டியாக பிடிக்கணும். வா 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 இயேசுவிடம் வா தம்பி, வா 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 இயேசுவிடம் வா தங்கை. ரத்தத்திலே தியாகத்திலே வெளியானது இந்த அன்பு, பாசத்திலே நேசத்திலே உருவானது தேவ அன்பு. யாவங்கள் சென்றாலும் மாறாது, பாவத்துடன் கூட்டு சேராது. வா 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 இயேசுவிடம் வா தம்பி, வா 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 இயேசுவிடம் வா தங்கை. தம்பி தங்க சத்தியத்தை அறியணும், உண்மை அன்பை கெட்டியாக பிடிக்கணும். தம்பி தங்க சத்தியத்தை அறியணும், உண்மை அன்பை கெட்டியாக பிடிக்கணும். வா 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 இயேசுவிடம் வா தம்பி, வா 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 இயேசுவிடம் வா தங்கை. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கு பண்ணுகிறார். ரோமர் 5:8. தேவன் நம்மேல் வைத்த தனது அன்பை வழங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். எபேசியர் 3:13. அவர் சிலுவையின் பற்றிய உபதேசம் தேவபலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. அவர் மரணம் ஜெயமாக விழுங்கிறார். ஏசையா 25:8. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகின்றார். ரோமர் 5:8. சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. சிலுவையை பற்றி உபதேசம் தேவபலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏசையா 25:8. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். காலாத்தியர் 3:13. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். எபேசியர் 5:8. சிலுவையை பற்றிய உபதேசம் தேவபலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. தேவன் நம்மேல் வைத்த தனது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். எபேசியர் 5:8. சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. சிலுவை பற்றிய உபதேசம் தேவபலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏசையா 25:8. தேவன் நம்மேல் வைத்த தனது அன்பை விளங்கப்படுகிறார். ரோமர் 5:8. வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்வோம். எபேசியர் 5:8. ஹீ வில் ஸ்வாலோ அப் டெத் ஃபார் எவர். ஐசாயா 25:8.
எபேசியர் 5:8 வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்வோம். தேவன் நம்மில் வைத்த நமது அன்பை விளங்கப்படுகிறார். ரோமர் 5:8 சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 வெளிச்சத்தில் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 சிலுவையை பற்றிய உபதேசம் தேவபலனை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 அவர் மரணத்தை ஜெயமாக்க விழுங்குவார். ஏசாயா 25:8 தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8 சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டு கொடுக்கிறார். கலாத்தியர் 3:13 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 சிலுவையை பற்றிய உபதேசம் தேவபலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏசாயா 25:8 வாவ் ராகவி, இதுவே சூப்பராக இருக்கு. இதுக்கப்புறம் வேற எதுனா இருக்கா? இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. எப்படி எனக்கும் தெரியல, பிகினஸும் பிரைமரியும் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எதனா இருக்கான்னு ஏஞ்சல் கிட்ட கேட்கலாம். ஆர்வமாக இருக்கு எனக்கு. ஏஞ்சல் இதுக்கப்புறம் இருக்கா? அவ்வளோதானா? இதுக்கு மேலே தான்ப்பா பெரிய பசங்களே வரப்போகிறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் சின்ன பசங்க பண்ண ஆச்சரியங்க. இதுக்கு மேலே பண்ண போகிறது ஜூனியர்ஸ். எல்லாரும் பார்த்துட்ருங்க. சரி சீக்கிரம் வாங்க. அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சக்தி வந்தது பலபலே பலபலே, அது மனதுக்குள்ளே பல தந்தது பலபலே பலபலே. சிலுவையிலிருந்து சக்தி வந்தது, அது மனதுக்குள்ளே பல தந்தது. சத்தியத்தில் உறுதி அணிக்க வச்சது, விசுவாசி மேலே ஜெயம் தந்தது. ஓ பலன் வந்தது, ஓ தான நன்னா, ஓ பல பல பலே, ஓ பல பல பலே, கெட்டு போகும் எல்லாருக்கும் சிலுவை பைத்தியமாகும். ரட்சிக்கப்படும் எங்களுக்கு அதுதானே தேவபலம். கெட்டு போகும் எல்லாருக்கும் சிலுவை பைத்தியமாகும். ரட்சிக்கப்படும் எங்களுக்கு அதுதானே தேவபலம். சத்தியத்தில் உறுதி அணிக்க வச்சது, விசுவாச மேலே ஜெயம் தந்தது. ஓ பலம் வந்தது, ஓ தான நின்னா, ஓ பல பல பலே, ஓ பல பல பலே, ஓ பல பல பலே, ஓ பல பல பலே. பற்றிய உபதேசம் எங்கள் ஃபஸ்ட்டு முற்காலத்தில் நீங்கள் அந்தகாலமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8 கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 முக்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி ஞான விபானத்தில் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி
மீட்டு கொண்டார். கலாத்தியார் 1:13. முற்காலத்தில் நீங்கள் அந்த காலமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். எபேசியார் 5:8. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளக்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஞான பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கும் தேவ பலனாக இருக்கிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்த காலமாக இருந்தீங்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:13. ஓகே, சொல்லிட்டாச்சு. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறேன் சொல்லிட்டு நான் அது மாதிரி கேட்டேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் தம்மேல் வைத்த தமது அன்பினை விளக்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தை நிந்தைய பூமியில் இராதபடி தம்மை முற்றிலும் நீக்கிடுவார். ஏசையா 25:8. சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் ஒரு தேவ பலமாகிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை ஞான பிரமாணத்தின் சாபமாயிலும் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அமைத்து விடுவார். கலாத்தியர் 3:13. ரொம்ப செம்மையா இருந்துச்சுல. ஒரு நாள் வந்தேன், எங்களுக்கே இவ்வளவு ஜாலியா இருந்ததுன்னா அப்ப 7 நாளும் ஏஞ்சல் வந்தாலே அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். பரிகாரம், சிலுவையின் மன்னிப்பு, சிலுவையின் வெற்றி, அதுக்கப்புறம் சிலுவையின் பலன், இதெல்லாம் நாங்க படிச்சோம். இதுல எனக்கு ஸ்பெஷலா பிடிச்ச டாபிக் என்ன தெரியுமா? சிலுவையின் பலன். ஏன்னா அதுல ஒரு வசனம் ஒன்று மெயினா கொடுத்துருக்கு, பிலிப்பியன்ஸ் 4:13. அதாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ட்டு. எப்பெல்லாம் நம்ம பலவீனமாக இருக்கோமோ அப்போ அவரோட பலனை தண்டு நம்மளை வந்து பலப்படுத்திக்கிறாரு. அதனால் நம்ம எப்போவுமே பலவீனமாக இருக்க முடியாது அவர் நம்ம கூட இருக்க போது. ஏஞ்சல், ஒரு நாள் வந்து எனக்கே இவ்வளோ ஜாலியாக இருக்கு, 7 நாள் வந்தால் உனக்கு எப்படி இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்ல. ஆமாம், 7 நாள் வந்தால் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது?
ஓகே ஓகே. இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் டே வந்து, நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வருவோம் விபிஎஸ்க்கு. சரி விடுங்கப்பா, இந்த வாட்டி தான் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் டேலேருந்து இந்த லாஸ்ட் ஒரு நாள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை கண்டிப்பாக மறக்காமல் அடுத்த வருஷம் கூப்பிட்டு வரணும், நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்களா? நீங்களும் வரணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவீங்களா? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. Philippians 4:13. I can do all things to Christ who strengthens me. Philippians 4:13. Christ died for us while we were still sinners. This demonstrates God's love for us. Romans 5:8 and John 3:16. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believe in him should not perish but have it everlasting life. Amen. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. ஸோ இதுதான் வந்து இவங்க 7 நாளும் இந்த சிலுவையினாலே அதை பற்றி நல்லா படிச்சிருந்தாங்க இந்த 7 நாளும். ஸோ எங்களோட தீம் வந்துட்டு இந்த சிலுவையினாலே, பிகாஸ் ஆஃப் த க்ராஸ். தேவன் எப்படி சிலுவையில் அறிஞ்சு நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில் அறிஞ்சாரோ அதை பற்றி இந்த 7 நாளும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்துட்டு டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாட போகிறோம். அந்த தீம் சாங் இப்போ நாங்கள் பாட போகிறோம் சிலுவையினாலே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வாங்க பாடலாமா? வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சிலுவையினாலே சிலுவையினாலே விடுதலை வந்தது, சிலுவையினாலே சிலுவையினாலே வெற்றி வந்தது, சிலுவையினாலே சிலுவையினாலே விடுதலை வந்தது, சிலுவையினாலே சிலுவையினாலே வெற்றி வந்தது. பாவக்கேடுகள் மாறி போனது சிலுவையினாலே, இரத்தத்தினாலே இயேசுவினாலே. பாவக்கேடுகள் மாறி போனது சிலுவையினாலே, இரத்தத்தினாலே இயேசுவினாலே. சாபத்தை சுமந்து தீர்க்க கர்த்தர் வந்தாரே, அன்புக்கு எல்லை இதுதான் அறிய செய்தாரே. சாபத்தை சுமந்து தீர்க்க கர்த்தர் வந்தாரே, அன்புக்கு எல்லை இதுதான் அறிய செய்தாரே. பாவக்கேடுகள் மாறி போனது சிலுவையினாலே, இரத்தத்தினாலே இயேசுவினாலே. பாவக்கேடுகள் மாறி போனது சிலுவையினாலே, இரத்தத்தினாலே இயேசுவினாலே. ரப பம் பம், ரப பம் பம், ரப பம் பம், ரப பம் பம் பா, ரப பம் பம், 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 ரப பம் பம் போ, ரப